இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் ஷாப் நான் வச்சுருக்கோம். இந்த ஜெராக்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 இயர் ஆச்சு. 17 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு வேலைக்கு போனோம். ஆரம்ப காலத்தில் இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக 2020 சாரி அதாவது வந்து என்னென்னா 2002 வேலைக்கு சேர்ந்து ஒரு அதாவது என்னென்னா எங்கள் ஓனர் வந்து 3 வேளை சாப்பாடு போட்டார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பாரு. 50 ரூபா இல்லை, ஆமாம், 50 ரூபா கொடுப்பாரு. அந்த 50 ரூபா வச்சு செலவு பண்ணிக்கிடுவோம் சரிங்களா. அந்த 50 ரூபா வச்சு நம்மளுடைய செலவு படுத்து சோப்பு இந்த இது இந்த மாதிரி நமக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா சம்பளம் தருவார். மாதம் மாதம் ஒரு 750 ரூபா சம்பளம். இது 2002 சொல்கிறேன். அப்படி கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். சாப்பாடு தங்க அதாவது எங்களுக்கு ரூம் கொடுத்துருவார். ரூம் ரெண்டுலாம் வந்து அவர் தான் கொடுத்துருந்தார். எங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் பிடிச்சி கொடுத்தாரு. அதான் சாப்பாடு அவரோட செலவு. அவர் வந்து ஆள் வச்சு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தார். காலைல 6 மணிக்கெல்லாம் போய் கடையை திறப்போம். திறந்து ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் வந்து அங்கே லோக்கலில் உள்ள இப்போ நாங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து தங்கியிருக்கோம். நாங்கள் எங்கள் ஊர் வெளியிலேருந்து வந்து இங்கே சென்னையில் வந்து தங்கியிருந்து பார்க்குறோம். அப்போ வந்து லோக்கலில் உள்ளவங்க வந்துடுவாங்க. அப்போ இன்னொன்று நாங்கள் வந்து விட்டுட்டு அவங்கள வந்து ரூமில் அந்த ஜெராக்ஸ் ஷாப்பில் விட்டுட்டு நாங்கள் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிட்டு நைட்டு 10 மணி அவங்க திரும்ப க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க வந்து லோக்கலில் உள்ளவங்கலாம் ஒரு வந்து அந்த கேர்ள்ஸு அந்த டிடிபி ஆப்ரேட்டர் அந்த அவங்கவுங்கலாம் வந்து ஒரு 5, 5:30, 6 மணி மேக்ஸிமம் ஒரு 6:30 ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10 மணி ஆகும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போய் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு படுக்கும்போது ஒரு 11 மணி ஆயிரும். நைட்டு எதாவது டிஃபன் பண்ணியிருப்பாங்க இல்லை சாப்பாடு ஏதோ இருக்கும் சாப்பிட்டு படுப்போம். வழக்கமாகவே இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷ காலங்களாக இப்படி தான் இருந்துச்சு. 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அடிமட்டத்துலேருந்து. இப்போ நானாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போய் பெயிண்டிங் உள்ள கம்மு தடவுனே தொழிலை வந்து கற்றுக்கணும்னு சொல்லி எங்கள் ஓனர் ஒன்றே உள்ளே விட்டார். அப்போ தான் பெயிண்டிங் உள்ள வந்து பெயிண்டிங்கில் அந்த கம்மு தடவேன். இந்த மாதிரி இப்போ ஹார்ட் பெயிண்ட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, ஹார்ட் பெயிண்டிங் வந்து கம்மு தட வைக்கிறேன் நான் வந்து போய் அதை வந்து கம்மு தடவேன். ஒட்டுற கூட வேறு பெயிண்ட் வாங்கி ஒட்டுவாப்பில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்பைரல் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தோம். ஹோல்ஸ் போட்டு மிஷினில் காலில் மிதிச்சு இப்போலாம் மோட்டர் வந்துச்சு காலில் மிதிச்சு அதை ஹோல்ஸ் போடுற வந்து வேலை பார்த்துக்கணும். ஹோல்ஸ் போட்டு ரிங்கு போடுற வேலை பார்த்துக்கிருந்தேன். அப்புறம் வந்து நானே ஊசி வச்சு ஹார்ட் பெயிண்டிங் ஊசி வச்சு சுத்தியில் வச்சு தான் அடிக்கணும். அப்போ வந்து அதாவது இப்போது புக்கெல்லாம் புக்கு இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் போட்டு 3 ஹோல்ஸ் போடுவோம். சுற்றி வச்சு அடிப்போம். சுற்றி வச்சு அடித்து அதில் நூல் வச்சு தைக்கணும். நூல் தைச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இல்லை ஒரு ஹார்ட் போர்டு மேலே வச்சு ஒட்டுவோம். அதுக்கு மேலே வந்து அட்டை வச்சு வெயிட் மிஷின் ஒன்று வச்சு வெயிட் வைப்போம். அப்புறம் திரும்ப வந்து அதை வந்து ரெச்சின் ஒட்டுவோம். பிளாக் கலர் ரெச்சின் அதாவது கேலிக்கோ எனக்கு தைக்க அது மாதிரி அந்த கேலிக்கோ மாதிரி ஒன்று ஒட்டுவோம் இல்லைனா ரெச்சின் ஒட்டுவோம். ரெச்சின் ஓட்டிட்டு அதுக்கு மேலே மார்பிள் ஒட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பயணி வந்துனாக்க ப்ராஜெக்ட் வந்து முன்னாடிலாம் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹார்ட் பெயின் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி விற்பாங்க. பவுச்சு ரெடிமேடாக இருக்கும். அதெல்லாம் பண்ணி அந்த பவுச்சில் மாட்டி மேலே ஒரு ஏத்திரியில் வந்து புளு கலர் மாதிரி பெரிய லென்த்து போட்டு எடுத்து அதில் மாட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷாப் பெயிண்டிங். அப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக வந்து என்னென்னா அதையும் ஹோல்ஸ் போட்டு டிச்சிங் பண்ணி தான் நம்ம வந்து ரெச்சின் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டீசெண்டான காலம் வந்துருச்சு. அப்புறம் ஸ்டாப்லர் மிஷின் வந்துருச்சு பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை வந்து பின்மை வச்சு ப்ரெஸ் பண்ணால் பின்னை வந்து லாக் ஆகிடும். அந்த இது வந்து புக்கோட பேப்பரில் வந்து லாக் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். அதில் டேப் ஓட்டு அதில் வந்து ரெச்சின் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் அதாவது சென்ற அதாவது என்னென்ன உலகம் மாற மாற எல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் டேப்புன்னு வந்துச்சு, பிளாக் டேப்பு இப்போ கலர் டேப்பு எல்லாமே வருது.
அந்த டேப் ஓட்டிட்டு அதாவது 2 மினிட்ஸில் பயணிக்க முடிஞ்சிடும். இப்போ அப்படி வந்துச்சு, நம்ம ஃபுல் ரெச்சின் பெயிண்ட்லாம் பண்ணுவோம், ஃபுல்லாகவே ரெச்சின் இருக்கும். ரெச்சின் பெயிண்டிங்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபுல்லாகவே கிளாத் வரும், அதாவது திக்னஸ் கிளாத்து மேட்டு மாதிரி ஒரு கிளாத் இருக்கும், அது வந்து போட்டு கவர் பண்ணி பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்தோம். ஜெராக்ஸ் வந்து என்னென்ன போடு எப்படி இப்படி போடணும் அப்படிங்க, கலர் ஜெராக்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே படிப்படியாக கற்றுக்கணும். அப்புறம் கவுண்டரில் வந்து பார்க்குறது, கவுண்டரில் வந்து சேல்ஸ் பண்ணுறது, அதை வந்து வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிடறாங்க, நம்பிக்கை வந்துச்சு, புதுசாக ஃபுல்லாக பார்த்துருவோம் அப்படிங்கிற நம்பி, அந்த நம்பிக்கைன்னு வரும்போது தாங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும். ஏன்னா எல்லா பொறுப்பையும் நம்மளை தூக்கி நம்ம மேலே வச்சுருவாங்க. அப்போ என்னென்னா தொழிலையும் பார்க்கணும், வர்ற கஸ்டமரையும் வந்து டென்ஷன் இல்லாமல் பார்க்கணும், அது மாதிரி கடையில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணும், வெளியே வர்ற கஸ்டமர்கிட்டையும் வந்து நல்ல பேர் எடுக்கணும். ஏன்னா ஓனர்கிட்ட ரொம்ப அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் பண்ணி அப்புறம் அந்த வேலையும் பார்த்தோம். நம்ம பார்த்தோம் கவுண்டரில் பார்த்தோம், கவுண்டரில் வந்து பணத்தை நம்ம வந்து பத்திரமாக வந்து பில் போட்டு நம்ம வந்து சேஃப்டி பண்ணி ஓனர்கிட்ட ஒப்படைக்கணும், இந்த மாதிரி பல வேலைகள்லாம் பார்த்தோம். பல வேலைலாம் பார்த்து 750 ரூபா அந்த சம்பளம் வந்து 1 வருஷம் கழிச்சு ஒரு 2000 ரூபா ஆச்சு, அப்புறம் 1 வருஷம் கழிச்சு 3000 ரூபா ஆச்சு, இப்படி 3000 4000 ஆச்சு, 4000 5000 ஆச்சு, இப்படி படிப்படியாக போய் ஒரு 5000 வரும்போது நமக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணுற ஏஜ் ஆகிடுச்சு. சரிங்களா, கல்யாணம் பண்ணுற ஏஜ் ஆனால் என்ன, அப்போ கல்யாணம் பண்ணி ஆகணுமே, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை பார்ட்னர் தேடணுமே, இப்படியே இருந்தால் ஒன்றும் ஆகாதுல்ல, சரி நம்ம ஒரு கடை வைக்கலாமே, தனியாக வைக்கலாமே அப்படின்னு ஓனர்கிட்ட அப்படியே சொல்லி, ஏன்னா அவர்கிட்ட வந்து பகைச்சிக்கிட்டுலாம் நம்ம வர முடியாது, ஏன்னா வந்து அது தப்பாக தெரியும். இதுக்கு வரைக்கும் எந்த ஓனரை வந்து நம்ம பகைச்சிக்கிட்டு தனியாக கடை வைக்கவே கூடாது, அவர்கிட்ட இருந்து நமக்கு விசுவாசம் காட்டினா நம்ம தொழிலை கற்றுக் கொடுத்தவளுக்கு ஒரு மரியாதை நம்ம இருக்கோம்னு நம்ம நினைக்கணும் எப்போவுமே. யாரை எல்லாரையும் சொல்கிறேன், அது ஒரு டீ கடையாக இருந்தாலுமே சரிங்க, ஓனர்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டு அழகாக டீசெண்டாக அந்த மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வந்து கடை வைங்க, அது நாகரிகமாக இருக்கும். அவட்ட வந்து ஏற்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் வந்து கண்டிப்பாக கடை வைக்காதீங்க. கடையை வச்சு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி மேரேஜ் பொண்ணு பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணணும், நீங்கள் பார்த்து ஏதாவது கடை ஒன்று பாருங்கள், ஏதாவது பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து பார்த்து கொடுத்து இன்றைக்கி வந்து தனியாக கடை வச்சோம். எல்லா கடையை வச்சு தொழிலெலாம் ஓரளவு நல்லா போயிட்டுருந்துச்சு, மாதம் ஒரு 15-20000 கிடச்சிக்கிருந்துச்சு. அந்த லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே நம்மளெலாம் பெரட்டி போட்டுருச்சு. பிரட்டி போட்டு வாங்கின கடையிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி எல்லாம் முடித்து ஓரளவு ஸ்டெடியாகி ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு ஃபேமிலி வந்து குழந்தை ஊட்டி பிறக்க ஆரம்பிச்சுன்னு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. ஃபேமிலியை ரன் பண்ணி ஒரு டெவலப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, நம்மளை தூக்கி பிரட்டி அப்படியே போட்டுருச்சு. அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை எதுவாகவே இருக்கட்டும், ஒரு இப்போ பேமெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பானிபூரி கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து சூப்பு கடை வரைக்கும் வந்துடுச்சு டிஜிட்டல், ஜிபே ஃபோன்பே அது மாதிரி நிறையா வந்துடுச்சு. அது மாதிரி காலத்தில் வந்து இப்போ நோட்ஸு, இப்போ எல்லாம் வந்து லேப்டாப், அதாவது நோட்ஸ் எல்லாமே லேப்டாப்பில் போட்டுடுறாங்க, லேப்டாப்பில் படிக்கிறாங்க, லேப்டாப்லேயே அனுப்புகிறாங்க, மெயில் இப்படி செகண்டுக்குள்ளே மெயில் அனுப்புகிறாங்க டக்குன்னு போய். இது மாதிரிலாம் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், கொரியர் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் வர்றதுக்கு 4 நாள் ஆகி போகலாம். அப்படி இல்லைங்க, வாழ்க்கையை வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. பாக்கெட்டில் மணி எடுத்துக்க போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, பாக்கெட்டில் மணி எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்கெட்டில் ஃபோன் இருந்தால் போதும், இந்த ஃபோனில் சார்ஜ் இருந்தால் போதுங்க, சார்ஜும் ரெண்டாவது நெட்டு வேணும், நெட்டு பலனிச்சு இருந்தால் போதுங்க, ரெண்டாவது நம்மகிட்ட பேங்கில் அக்கௌண்ட்டில் பணமும் இருக்கணும். ஃபோன் மட்டும்தான் பார்த்தா சாரி தப்பாக எடுத்துக்கிறாங்க, அக்கௌண்ட்டில் பணம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும், ஃபோனில் சார்ஜ் இருக்கணும், மொபைல் இருக்கணும், இது மூணு இருந்தாலே எல்லா இடத்துலையும் வாங்கி போய் எல்லா பொருளையும் வாங்கிடலாம். இதெல்லாம் கரெக்டு தான், தொழில் இல்லையே, தொழிலில் வருமானம் இல்லாமல் பேங்கில் எப்படி பணம் வரும், வராதுல்ல. தொழிலில் வருமானம் வந்தால் நமக்கு பேங்கில் பணம் போடலாம், பேங்கில் நம்ம வந்து வரவு செலவு பண்ண முடியும், பண்ண முடியும். எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவை வந்து மோடி ஆகி விட்டார், டிஜிட்டல் உலகம் ஆகிப்போச்சு. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு நோட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்படியே வந்து டிஜிட்டல் நோட்ஸை ஆக்கிட முடியும், அந்த மாதிரி ஆக்கி போட்டாங்க.
ஆயிடுச்சு. அதை வந்து ஸ்டூடெண்ட்டாக மெயில் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து எடுத்து படிச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இப்போ நம்ம நமக்கு முக்கியமான சம்மந்தமாக அதாவது வியூ சர்டிஃபிகேட்டோ அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு, பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சு, எல்லாமே ஆன்லைன் சேவை மையமாக ஆகிப்போச்சு. இந்த ஜெராக்ஸ் தொழிலுங்கிறது வந்து சுத்தமாக வந்து சுத்தமான என்ன, அதாவது முன்னாடி வந்து நமக்கு வந்து எவ்வளோ கை கொடுத்தோ அதில் வந்து 10% கூட கை கொடுக்க கிடையாது. இப்போ நமக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கு. இருந்தாலும் என்னென்னா இந்த தொழிலை வந்து நமக்கு வந்து கை கொடுத்த தொழில் இதில் கிட்டத்தட்ட வந்து 23 வருஷமாக இதில் வந்து பார்த்தாச்சு. இந்த தொழிலில் வந்து வருமானம் வளர்த்தி இதை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி கடவுள் மாதிரி நினச்சி கும்பிட்டுக்கிட்டுருக்கனால வந்து இந்த தொழிலில் வந்து விட்டு போக முடியலை, இதை விட்டு வெளியே போக முடியலை. வெளியே விட்டு போகலாம்னு பார்த்தா வேறு தொழிலை போய் கற்றுக்கணும். அதுலேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்கேஜி யூகேஜின்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா இதில் எல்கேஜி யூகேஜின்னு ஆரம்பித்தாச்சு. ஆனால் வந்து ஆட் பயணி பயணிங்க அந்த பயணி இந்த பயணி எல்லா பயணியும் கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லா பயணியுமே தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து இப்போ நார்மலாக பண்ணுற பயணிங்க எல்லாம் ரெண்டே பயணிங்க தான், ஒன்று சாஃப்ட் பயணிங், ஒன்று ஸ்பைரல் பயணிங். அதையும் மிஞ்சி போனாங்க இந்த ஸ்கூல் பயணிங் வரும், அவ்வளோதான். மற்ற எந்த பயணியும் வராது. அண்ணாடிஜிட்டு பிஹெச்டி பண்ணுறவங்களோட ஒரு புக் பயணி பண்ணிடுறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அண்ணாடிஜிட்டு பிஹெச்டி பண்ணுறோம் நம்ம பண்ண எல்லா கடையிலையும் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடையாளம் பண்ணுவாங்க. சாஃப்ட் பண்ணி இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வேணால் சாஃப்ட் பண்ணி வேணால் பண்ணிக்கலாம். அது மட்டும் அது செமஸ்டருக்கு 2 டைம்ஸ் தான் வரும். அது வந்து எல்லா ஒரு இடத்துல பண்ண மாட்டாங்க, அங்கங்கேயே கொடுத்து பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த கொரோனா காலங்கள் வந்து நம்மளை வந்து தூக்கி வெளியே போட்டுருச்சு, அதாவது இந்த பிஸ்னஸ்லேருந்து தூக்கி வெளியே போட்டுருச்சு நம்மளை வந்து. இதுலேருந்து இங்கு அது இதுலேருந்து மீண்டும் வெளியே வரணும்னா இதுலேருந்து ஒரு தொடர்புள்ள தொழிலை பண்ணணும்னாக்க இப்போ நம்ம வந்து ஒரு வெளியே ஒரு பைபாஸில் கடை வைக்கணும்னாக்க இதோடு அட்டாச் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கலாம், இதோடு சேர்ந்து ஒரு பெட்டி கடை வைக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து செராஸ் தொழில் வந்து சைடு தொழில் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மெயின் தொழிலாக இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ அந்த முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்தே வந்து லேமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, டூப்ளிகேட் ஆயிரும், எந்த ஒரிஜினலுமே வந்து லேமினேஷன் பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி ஆதார் இந்த மாதிரி ஓட்டர் ஐடி இதெல்லாம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது, பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து இதோட ஒட்டுன தொழிலாக வந்து நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை செராஸும் இருக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கணும், அதோடு சேர்த்து ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கலாம், அதோட சென்சேஷனரி மாதிரி வச்சு யூஸ் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து பல சேர்ந்து பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும் கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஏன்னா அப்போ உள்ள வருமானம் இப்போ கிடையாது. தயவுசெய்து யாரும் இதில் வந்து அதிகமான அளவு முதலீடு பண்ணிடறாதீங்க ஆசைப்பட்டு. எனக்கு ரீசெண்டாக இப்போ எத்தனை ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து கடையை சேல்ஸ் பண்ணுறதா எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன் என் கடையே வருமானம் இல்லை, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கடையை எடுத்துணும்னு போகிறேன். அப்போ நானே ரொம்ப பின்வாங்கிட்டேன். ரெண்டாவது அவர் வாங்கியிருக்க மிஷின்லாம் வந்து சும்மா நம்ம இந்த மிஷின் தான், சாதாரண சின்ன மிஷின் தான், அது ரீசேல்ஸே பண்ண முடியாது. இப்போ கெனான மிஷின் தான் நம்ம வந்து ரீசேல்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எப்சான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஷின் தான் வச்சுருக்காரு. அவங்க தெரியுமே உங்களுக்கு பிரிண்டர் ஐட்டத்தில் உள்ள மிஷின் வச்சுருக்காரு, டேபிள் சிஸ்டம் அதெல்லாம் வச்சுருக்காரு, அது சேல்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி கடையை வந்து அதிகமாக ஒரு மிஷின் வாங்கிக்கலாம், அவர் ரெண்டு மிஷின் வாங்கியிருக்காரு, ரெண்டு சிஸ்டம் 3 சிஸ்டம் போட்டிருக்காரு. இது மாதிரி ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டார். ஃபஸ்ட்டு வந்து சாதாரண மிஷினாக வாங்கி சின்ன மிஷினாக ஒன்று போடுங்க, போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி உங்கள் தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸில் இறங்குங்க, அதுதான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது. சொல்கிறதுக்கு நான் தொழில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தொழிலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாது கண்டிஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, இந்த லாக்டவுனு இந்த கொரோனா வைரஸ் தான் காரணம். ஏன்னா பழையபடி எப்போதும் போல நல்லா போயிட்டு வந்திருக்கும் நம்ம தொழிலில் வந்து நோட்ஸ்லாம் போடுவாங்க, 4 பேர் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி 1 ஆள் 2 ஆளுக்கே வேலை எல்லாமே இருக்குது, அப்படி கண்டிஷன் வந்தாச்சு. ஓகே, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் சொல்கிறேன். அதிக பணத்தில் கடையதும் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, அப்படி ஆரம்பிக்கன்னா சிம்பிளாக ஆரம்பிங்க, எப்படி டெவலப் ஆகுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம்லாம் வந்து தொழிலில் வந்து சர்வசாதாரணமாக போட்டு அமௌண்ட் எடுக்கணும்னா விளையாட்டு வேலை இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நன்றி.
இந்த தப்பு தவறாக பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. ஓகே.